சோழ வளநாடு சோறுடைத்து என்பார்கள். அத்தகு பெருமைக்குரிய முற்கால சோழர்களின் தலைநகரமாக உறையூரும் பிற்கால சோழர்களின் தலைநகரமாக தஞ்சாவூரும் திகழ்ந்தன. ராஜராஜ சோழன் தஞ்சையில் கட்டிய கருங்கல் பிரம்மாண்டமாம் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி அறியாத தமிழர்கள் இருக்க முடியாது. ஆனால் தஞ்சையில் உள்ள அரண்மனை குறித்து பலரும் அறியாத செய்திகள் பல உள்ளன. கதிரவன் டிவியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாருங்கள். தஞ்சை அரண்மனை குறித்த காணொளிக்குள் செல்வோம். தஞ்சாவூரில் கீழராஜ வீதியில் அமைந்துள்ள அரண்மனை சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர்களில் ஒருவரான சேவப்ப நாயக்கரால் கட்டத் தொடங்கப்பட்டு அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கரால் தொடர்ந்து கட்டப்பட்டு விஜயராகவ நாயக்கரால் கட்டி முடிக்கப்பட்ட அரண்மனையாகும். அதன் பிறகு தஞ்சையை மராட்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தபோது மராட்டிய கட்டடக் கலைநுணுக்கத்துடன் அரண்மனையில் புதிதாக சில பகுதிகள் கட்டப்பட்டன. பின்னர் ஆங்கிலேயர் காலத்தில் பிரிட்டிஷ், பிரான்ஸ், ராஜஸ்தான் கட்டடக்கலை நுட்பங்கள் தஞ்சை அரண்மனைக்கு அழகு சேர்த்தன. சுமார் 110 ஏக்கர் அளவிற்கு விரிந்து பரந்துள்ள தஞ்சை அரண்மனையின் 75% பகுதிகள் 400 ஆண்டுகள் கடந்தும் அழியாமல் இருப்பது இதன் சிறப்பு. அரண்மனை வளாகம், மணிமண்டபம், தர்பார் மண்டபம், ஆயுத சேமிப்பு மாளிகை, நீதிமன்றம் என 4 முதன்மையான கட்டடங்களை கொண்டுள்ளது அரண்மனை. மணிமண்டபத்தில் 11 மாடிகள் முன்னர் இருந்துள்ளன. தற்போது 8 மாடிகள் மட்டுமே உள்ளன. இதனை தொள்ளக்காது மண்டபம் என இங்குள்ள மக்கள் அழைக்கின்றனர். இது கண்காணிப்பு மண்டபமாக பயன்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மன்னர்கள் அமர்ந்து ஆட்சி செய்த மண்டபம் தர்பார் மண்டபம் என அழைக்கப்படுகிறது. வண்ண வண்ண ஓவியங்கள் தர்பார் மண்டபத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அரண்மனை வளாகத்தில் கோபுர வடிவில் காணப்படுவது ஆயுத சேமிப்பு மாளிகை. இந்த கோபுரத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் சூட்சுமம் நிறைந்த வளைவு நெளிவுகளை கொண்டவை. அடுத்துள்ள நீதிமன்ற கட்டடம் ஜார்ஜவா மாளிகை என்றும் சதர் என்றும் அழைக்கப்படுகிறது. சதர் என்னும் பாரசீக சொல்லுக்கு நீதிமன்றம் என்பது பொருள். 7 மாடிகள் இருந்த இந்த மண்டபத்தில் தற்போது 5 மாடிகளே எஞ்சியுள்ளன. அரண்மனை வளாகத்தில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தில் மன்னர் கால மருத்துவ முறைகள், கட்டடக்கலை, சிற்பக்கலை ஆகியவற்றை உள்ளடக்கிய மிகவும் பழைமையான நூல்கள் வைத்து பாதுகாக்கப்படுகின்றன. பழங்கால ஓலைச்சுவடிகளும் கலைநுணுக்கம் மிகுந்த சித்திரங்களும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. புத்தக காதலரான மன்னர் சரபோஜி சேர்த்து வைத்த ஏராளமான புத்தகங்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. உலகை வெல்வதற்கு நாம் ஏந்த வேண்டியது வில், வாள் போன்ற போராயுதங்கள் அல்ல, புத்தகங்களாகிய அறிவாயுதங்களே என்பதை அவை நமக்கு சொல்லாமல் சொல்கின்றன. அரண்மனை வளாகத்திற்குள் நடையிடும்போது நமக்கும் மன்னருக்கான மிடுக்கு வந்து விடுகிறது. வாருங்கள் தஞ்சை அரண்மனைக்கு, வந்தால் ராஜாவாகலாம் நீங்கள். இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய கதிரவன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து மகிழுங்கள். மனதில் தோன்றுவதை கமெண்டாக பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். வாழ்க தமிழ்.